எதிர்த்த வீட்டுல 200 ரூபாய் கொடுப்பாங்க, அதை வாங்கிக்க. பக்கத்து கடைக்காரரு 300 ரூபாய் கைமாத்து வாங்கிட்டு போனாரு, அதை தர்றாரான்னு கேளு. போ என்னப்பா, இன்னைக்கு அவசரமா எனக்கு ஒரு 200 ரூபாய் வேணக்கா. எதுக்குடா 200 ரூபாய்? வந்து இது தியேட்டருக்கு வாடகை பணம் கொடுக்கணும். என்னடா தம்பி, நேத்துக்கு நாடகத்துக்கு நல்ல வசூலா இருந்தத? எங்கக்கா வசூலாச்சு, கூட்டம் தான் பாக்குறதுக்கு சும்மா பிரமாதமா தெரிஞ்சுச்சு. முன்னால உட்காந்து நாடகம் பார்த்தவங்க அத்தனை பேர் எனக்கு தெரிஞ்சவங்க அக்கா. அக்கா அக்கா, இன்னைக்கு எப்படியாவது வாடகை பணத்தை கொடுத்துடணும்க்கா. இந்தா உங்க அத்தா வர்றாங்க, அவங்களே கேடு. ஆமா, என்னதான் வசூலாச்சு? என்ன வசூல்? 532 ரூபாய் எட்டானா மொத்த வசூல். நேத்து நாடகத்துக்கு 532 ரூபாயா? ஆமாப்பா. ஏப்பா இப்படி போய் சொல்ற? சரி, நீ என்ன, நாடகம் நடத்துறவங்க ஒருத்தரும் உண்மையான வசூலை சொல்றதே கிடையாது. ஆனா நாடகம் நல்லா இருந்தது இல்லையா? உன் தம்பி ரொம்ப ஜமாச்சுட்டானே. ரொம்ப நல்லா ஐக் பண்ண. என்னங்க தம்பி என்னமோ சொல்றான், கேளுங்க. சொல்றான் இன்னிலிருந்து ஒரு மாசம் வரைக்கும் ரூபா பேச்சு என்கிட்ட பேச. நிறைய கலெக்ஷனை பண்ணி வச்சு போட்டு ஏமாத்துறியா? இல்லப்பா, நான் நிஜமா சொல்றேன், இந்த நாடகத்துல எனக்கு ரொம்ப நஷ்டம். ஆகட்டும், தியேட்டருக்காரருக்கு பணம் கொடுக்கணுமே. கொடுக்கட்டும். பணம் கொடுக்காட்டா என் மானமே போயிடாதா? போகட்டும். ஐயோ, என்னத்தா இது? பணமே இல்லைன்னு சொல்றேன். சங்கரா, 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 டே சங்கரா, நான் வந்து உங்ககிட்ட ஏதாவது கேட்டா பேசு, அது வரைக்கும் கம்முனு. நீ உட்காந்துருக்க? இல்லப்பா, 200 இல்லீங்களா? 100 கொடுத்தானா? 100 கொடுத்தால பேசாம இருக்கட்டும். என்னது? நம்ம பக்கத்து கடைக்காரன் போட்டு ஒரு விசேஷம். சரி, நீ போ. முடியாதான், முடியவே முடியாது. பணம் வாங்காம